Hello friends, welcome back to our channel. If you want to see video, you can see a project in Max related project or PPT, Word, Notepad, whatever it is, Max related or sum, whatever project you type in. And the project paragraph, whatever symbol, for example, trademark symbol, copyright symbol, heart symbol, spade symbol, and smiley symbol, down arrow, up arrow, there are many symbols. That is why we use laptop or desktop. Keyboard use பண்ணி வர வைக்கிறது Microsoft Word ஆட்டும் or Notepad லயும் நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் கீபோர்ட்ல ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே இருக்கு சிம்பல்ஸ் எல்லாமே நீங்க வந்து டைப் பண்ணிக்க முடியும் and இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் நீங்க சொல்லலாம் ஆன்லைன்ல இருக்கு bro நாங்க வந்து காப்பி பண்ணி போடலாம்னு சொல்லி சொல்லலாம் பட் ஆன்லைன் இருந்தாலும் ஓகே யாராவது ஆன்லைன்ல இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கனா பரவாயில்லை and இந்த விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கங்க நம்மளோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல இருக்கிற கீபோர்ட் இருக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும் Microsoft Word ஆட்டும் Notepad ஆட்டும் ரெண்டுலயுமே வந்து டைப் பண்ணிக்க முடியும் சோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 10 ஒரு 11 சிம்பிள்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லி தர போறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி காப்பிரைட் சிம்பிள் அந்த ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க் சிம்பிள் இந்த ஆர்எம் அந்த ஆர் சி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க ஏதாவது ஒரு பாம்ப்ளெட்ல ஏதாவது ஒரு ப்ரௌச்சர்ல நீங்க அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்துருப்பீங்க ஆர் நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல போனாலும் கீழே காப்பிரைட் ஓனர்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து சொன்னேன் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி நம்மளோட கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆர் நோட்பேல வந்து டைப் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சமயத்துல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அந்த பிரசன்டேஷன் பண்ணிருக்கும் போது எக்ஸ்ட்ரா பிரசன்டேஷனா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் அங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க எந்தெந்த சிம்பிள்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நோட்பேட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பிரசன்டேஷன் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் என்னது டிஎம் ட்ரேட்மார்க் சிம்பிள் இதை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஹால்ட் ஹோல்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 0153 டைப் பண்ணி முடிச்சுட்டு கையெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎம் சிம்பிள் ட்ரேட்மார்க் சிம்பிள் வரைக்கும் வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் காப்பிரைட் சிம்பிள் சேம் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு 0169 இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அங்கே டைப் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க் சிம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரேட்மார்க் சிம்பிள் இப்போ பார்க்கறது ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க் சிம்பிள் ஜஸ்ட் ஆர் மட்டும் இருக்கும் அந்த சிம்பிளை எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0174 ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க் சிம்பிள் போத்து வந்து பார்க்கும்போது டிகிரி சிம்பிள் சின்னதாக டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க டிகிரி செல்சியஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 10 டிகிரி 15 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் ஸோ அந்த டிகிரி சிம்பிள் எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0176 டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா இந்த டிகிரி சிம்பிள் வந்து உங்களுக்கு டைப் ஆகிரும் பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இது மோஸ்ட்லி இந்த மேக்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிளஸ் போட்டு கீழே மைனஸ் போட்டிருக்கும் அந்த சிம்பிள் இப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0177 டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இந்த சைன் வந்து உங்களுக்கு வந்து டைப் ஆகிரும் அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் மார்க் அந்த பி நீங்க அதை பார்த்துருப்பீங்க அந்த சிம்பிள் எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் அதுக்கப்புறம் 0182 இதை நீங்க டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் அந்த மார்க் சிம்பிள் வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அந்த 3/4 சிம்பிள் இருக்கும் நீங்க மேக்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க அந்த 3/4 அந்த சிம்பிள் வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0190 இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 3/4 அந்த ஃப்ராக்ஷன் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அண்ட் நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் சைன் இன்டூ அதை எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0215 இதை நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த சிம்பிள் வரும் சென்ட் இந்த சி போட்டு ஸ்லாஷ் போட்டிருக்கும் அந்த சென்ட் சிம்பிள் எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0162 இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சென்ட் சிம்பிள் வரும் அண்ட் நெக்ஸ்ட் அப்சைட் டவுன் எக்ஸ்கிளமேஷன் ஆச்சரியக்குரிய பார்த்தீங்களா அது இப்படி இல்லாமல் மேல் நோக்கி இருக்கிறது எப்படி வர வைக்கிறதுனா ஆல்ட் பிளஸ் 0161 இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற தலைகளாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கு நீங்கள் இப்படி போட்டு பார்த்துருப்பீங்க அதே தலைகளை திருப்பி போட்டு பார்த்துருக்கீங்க அந்த சிம்பிள் எப்படி வர வைக்கிறது ஆல்ட் பிளஸ் 0191 இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கையெடுத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இந்த கொஸ்டின் மார்க் டவுன் பார்த்துருக்க மாதிரி அந்த சிம்பிள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ டவுன் தான் நார்மலாக இருக்கும் டவுன் இப்படி இருந்து இப்படி மேலே போகுது என்னடா ஒரு குழப்பமாக இருக்குன்னு சொல்லி வந்து நினைக்காதீங்க நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கே வந்து புரியும் அது அந்த சமயத்தில் அந்த சிம்பிள் தேவைப்படுச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து புரியும் ப்ரோ 10-11 தான் சொன்னீங்க இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் தான் இருக்கான்னு சொல்லி கேட்பீங்க இருக்குது இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் இது போதும் நிறைய சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வீடியோவில் இருந்தால் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சொல்லும்போது ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிற மாதிரி அண்ட் நீங்கள் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னும் ஒரு பாட்டு வந்து போடுங்கன்னா நான் தாராளமாக வந்து பாட்டு வந்து போடுவேன் இன்னும் சிம்பிள்ஸ்க்கு எல்லாமே இருக்குது ஷார்ட்கட்ஸ்க்கு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன் அண்ட் இப்போதைக்கு இந்த 10-11 சிம்பிள்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடியோ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிருங்க.